இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்க சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ ஓம் நிறைய நேர்கள் கூப்பிட்டு தந்த்ரயோதசி பற்றியும் தந்த்ரேயாஸ் பற்றியும் அதோட வழிபாடுகள் எப்படி இப்படி பண்ணணும் அதே மாதிரி கேதார கௌரி விரதம் எப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தனால ஃபஸ்ட் இதை பற்றி நம்ம இன்றைக்கி சொல்லிடலாம் ஸோ தட் அது நீங்கள் அந்த பூஜைகள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த குரு பயிற்சி இதை வந்து நம்ம நாளையிலேருந்து நம்ம தொடரலாம் நண்பர்களே இப்போ அந்த தன் திரேயாஸுங்கிறதும் தன் திரையோதசிங்கிறதும் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே ரெண்டுமே ஒன்று தான் இப்போ நம்ம ப பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்வந்திரி கு குரு பூஜைன்னு சில பேர் கும்ப கும்பிடுறோம் தன்வந்திரி ஜெயந்தின்னு கும்பிட்றோம் வடநாட்டில் இருக்கக்கூடிய நம்மது சகோதரர்கள்லாம் வந்து தன் திரையாஸ்ன்னு கும்பிடுறாங்க அதுதான் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ளது தான் இந்த தன் திரையோதசி அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னைக்கு தான் அந்த த்ரையோதசி காலங்களில் தான் நம்ம குபேரரும் அதே மாதிரி லக்ஷ்மி தேவியும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வர்றதாகவும் சிவபெருமானோட அருள்னால் வெளியே வந்ததாகவும் நமக்கு வந்து சொல்லப்படுதுங்க நமக்கு புராணங்களில் சொல்லப்படக்கூடிய உண்மைகள் அப்படிங்கும் பொழுது அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வடநாட்டிலையும் பார்த்திங்க அப்படின்னாலும் இங்கே இருக்கக்கூடிய சில பேரும் வந்து அந்த தந்த்ரேயாஸ் பூஜையை பண்ணுவாங்க இந்த தந்த்ரேயாஸ் பூஜையில் பண்ணும்பொழுது இது என்ன நடக்கும் அப்படின்னா இதை வந்து விடாமல் அன்பான நேர்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் மெனக்கிட்டு செய்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் எந்த மாதிரி விஷயங்கள் சகல சௌபாகியங்களும் சகல செல்வங்களும் கொடுக்கக்கூடிய வழிபாடு தாங்க இது இதில் சில பேர் வந்து எப்படி நம்ம சொல்லிடுறாங்க அப்படின்னா நான் ரெண்டு நாள் தான் செய்வேன் ஒரு நாள் தான் செய்வேன் அப்படின்றதெல்லாம் வந்து தப்பு ஆக்சுவலாக அதை ஒரு பீரியடாக அந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து நமக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் விடாமல் செய்யணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் செய்யும் பொழுது நல்ல மாற்றமாக இருக்கும் இதில் பெண்களுக்கு வந்து அந்த ஐந்து நாட்கள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் கவலைப்பட வேணாம் அதை விட்டுட்டு தொடர்ந்து அந்த நாட்களை விட்டுட்டு இப்போ இடையில் அந்த அஞ்சு நாள் வருது அப்படின்னா அதை கழிச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களை தொடர்ந்துக்கலாம் நாலாவது நாள் பண்ணுறீங்க அந்த மாதிரி வந்துடுது அஞ்சு நாள் விட்டுட்டு திருப்பியும் மிச்சம் இருக்கக்கூடிய நாற்பத்தி நாலு நாள் தொடர்ந்து செய்யலாம் அதுக்கு இடையில் திருப்பியும் ப்ராப்ளம் வந்ததுனால் அதை கழிச்சுட்டு மிச்சத்தை பண்ணலாம் ஸோ இதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் எப்படி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரரோட திருவுருவப் படம் இருந்ததுன்னா விசேஷம் அதே மாதிரி இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லக்ஷ்மி குபேரரோட திரு படத்தையும் வச்சுட்டு அதே மாதிரி குபேரரோட ஸ்டாச்சு இருந்ததுன்னா அதை வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட அந்த வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா லக்ஷ்மி குபேரரோட திருவுருவ படமும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறேன் அதே மாதிரி உங்களுக்கு குபேரரோட திருவுருவப் படம் வேணும்னாலும் நினச்சிட்றேன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த செல்வத்தை வாரி கொடுத்த சிவபெருமானின் ஸ்வரூபமான ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவப் படத்தையும் பின்னாடி வச்சிருங்க பின்னாடி இருக்கிறது திரு திருவுருவப்படம் அதுக்கு பின்னாடி லக்ஷ்மி குபேரரோட திருவுருவப்படம் இதை வச்சுட்டே கூட வந்து ஒரு சிவலிங்கமோ இல்லை பானலிங்கமோ வச்சுன்னு இந்த பூஜைகளை பண்ணுங்க இதை நீங்க செய்யக்கூடிய காலங்கள்ல என்ன பண்ணணும் இந்த திரையோத்தசி அப்படிங்கிறது வந்து என்ன பிரதோஷ காலங்கள் இந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ளே இந்த பூஜையை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து முகூர்த்த நேரங்கள்னு பேர் இதில் கரெக்டான டைம் அப்படின்றதில் போக வேண்டாம் ஏன்னா சில நேரத்தில் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முன்னே பின்னே இருக்கலாம் இந்த ஃபைவ் ஓ கிளாக்கு முன்னாடியிலேருந்து இந்த பூஜையை ஆரம்பிங்க நீங்கள் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் செய்யணுமா அப்படின்னு நான் சொல்லலை பட் நல்ல ஸ்ரத்தையாக செய்கிறவங்க அவ்வளோ நேரம் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் பண்ணுறேன் அப்படின்னா நானும் அவ்வளோ நேரம் பண்ணி தாங்க அந்த பூஜை பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது அந்த பூஜையை பண்ணும்பொழுது அந்த நாளில் மட்டும் சரிங்களா இந்த தன் திரையோதசி அன்னைக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறது இதை பண்ணுங்கள் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகரோட ஒரு மஞ்சள் எடுத்து வச்சுருங்க மஞ்சள் எடுத்து வச்சுட்டு விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை வாங்க அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து ஓம் கிளாம் கிளீம் கம்பதையே வர வரத மம தன தானியிருதிம் தேஹி தேஹி ஸ்வாகா ஸ்வாஹா சொல்லக்கூடாது ஸ்வாஹா இதெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லணும் இது அதர்வண வேத ரீதியான மந்திரம்ங்க இது ரொம்ப அறுபத்தி நாலு கணபதியில் தனத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மந்திரம் இதை நீங்கள் ஜபம் பண்ணிக்கணும் மனசுக்குள்ளே சொல்லி 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 இதை நீங்கள் பண்ணணும் அடுத்தது உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடணும் அப்போ நீங்கள் குலதெய்வத்தை கூப்பிடும்பொழுது மனசார குலதெய்வத்தை பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லட்சுமி குபேரருக்கு பண்ணும்பொழுது காயின்ஸ் ஒருவேளை தங்க காயின் நூற்றி எட்டு காயினோ ஐம்பத்தி நாலு காயினோ இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க அதை கையினால் சில பேர் குழுக்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் குளுக்கெல்லாம் கூடாது ஆக்சுவலாக கையினால் உள்ளே விட்டு நீங்கள் ஈவன் நீங்கள் குருவாயூர் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா அந்த கேரளா டைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியும் அவள் கையை உள்ளே விட்டு தான் பண்ணுமே ஒழிஞ்சு பிடிப்பிடி சில பேர் குளுக்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது ஸோ வந்து கையை உள்ள விட்டு அதை சவுண்டு கேட்குற மாதிரி அதை பண்ணிக்கலாம் தங்க தங்கக்காயின்னு இருக்கவங்க வெள்ளிக்காயின்னு இருக்கவங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒருவேளை எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் காயின் கூட வச்சுக்கலாம் அதை நீங்கள் கல்லுப்புல போட்டு கழுவிட்டு அதை நீங்கள் எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அந்த கிண்ணம் பிளாஸ்டிக் கிண்ணம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதை நல்லா குலுக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது யாருக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னா ஐஸ்வர்யேஸ்வரர்லேருந்து அப்படியே மெதுவாக கொண்டு வந்து ஓம் லக்ஷ்மி குபேராய நம ஓம் லக்ஷ்மி குபேராய நமன்னு சொல்லிவிட்டு அதை கீழாக ஒரு தட்டு வச்சுட்டு கீழே வச்சுட்டே வாங்க நூற்றி எட்டு காயின்னா நூற்றி எட்டு தடவை பண்ணுங்கள் ஐம்பத்தி நாலு காயின் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி நாலு தடவை செஞ்சுட்டு திருப்பியும் அதையே எடுத்து இந்த மாதிரி பூஜையை நீங்கள் செய்யணுங்க இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு பக்கத்தில் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அவல் எடுத்து வச்சுக்கணும் பொரியை எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி வெள்ளம் எடுத்து வச்சுக்கோங்க தேன் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்வீட்டு திங்ஸ் வந்து நிறைய எடுத்து வச்சுக்கோங்க இதில் நீங்கள் வந்து அடிஷ்னலாக செய்ய வேண்டியது கொஞ்சோண்டு ஒரு சொட்டு நெய் எடுத்து வச்சுக்கோங்க இதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெத்தலை எடுத்துட்டு அதில் தேன் தடவி இதில் நீங்கள் எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுங்க புஷ்பங்கள் நல்லா மனம் கமழக்கூடிய புஷ்பங்கள்னால வச்சுருங்க இதை வச்சுட்டு அந்த சிவலிங்கத்துக்கு நீங்கள் மனசார செய்ய வேண்டிய மந்திரம் என்னென்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்தது சிவம் அதை மனசார நினச்சிட்டு அதையும் சொல்லலாம் ஓம் சிவசி ஓம் ஓம் சிவசி ஓம் ஓம் சிவசி ஓம் சொல்லலாம் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னா பதினாறு செலவும் கொடுத்து பெருவாழ்வு வாழ வையப்பா அப்படின்னு மனசார நினைச்சிண்டு ஐஸ்வர்யேஸ்வரர மனசார நினச்சிக்கிறது லக்ஷ்மி குபீரரை மனசாரன்னு நினச்சிக்கிறது அதுக்கப்புறமா சிவசக்தி ஸ்வரூபத்தை மனசார நினச்சிக்கிறது இதை நீங்க நினச்சிட்டு இந்த பூஜையை நீங்கள் செய்யுங்க இந்த பூஜையை செஞ்சுட்டு இந்த ஸ்வீட்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் இதுல நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பணங்கள் எடுத்து வச்சுக்குவாங்க அதே மாதிரி நகைகள் எடுத்து வச்சுப்பாங்க இந்த நகைகள் எடுத்துகிட்டு அந்த எப்படி நம்ம நம்ம நோம்புக்கு வரலட்சுமி நோம்புக்கு எப்படி தங்க கலசம் வைப்போம் சில பேருக்கு முகம் வைப்போம் வெள்ளியில் வைப்போம் சில பேர் அந்த இதில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கலசங்கள் வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணுறதும் விசேஷ பலனை கொடுக்கும் இது சில பேர் அம்பாளுக்குன்னே தனியாக வச்சுருப்பாங்க அந்த அலங்காரங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுதோ நீங்கள் பண்ணிக்கலாம் சரி இதே மாதிரி நான் டெய்லி நாற்பத்தெட்டு நாளும் நான் அந்த மூன்றரை மணி நேரம் பூஜை செய்யணுமா அவசியம் இருக்காது அப்போ நீங்கள் ஒருவேளை நான் ரொம்ப நியமா அனுஷ்டானம் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் பூஜை ரூம்னு தனியாக இருக்குது எங்களுக்கு எல்லாமே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க இதே மாதிரி கலசம் வச்சு இந்த பூஜைகளை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் போனால் உங்களுக்கு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் தான் ஆகும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் எப்பேற்பட்ட நீங்கள் துன்பத்தில் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கும்னு சொல்லிட்டு நாளை முதல் வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியோட பலன்களை பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் விடை பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோ